யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறீர்களா உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் இமாம் ஷாஃபியை சொல்கிறார்கள் ஒரு விஷயத்திற்கு சட்டம் எடுக்க வேண்டுமென்றால் இது ஹலாலா ஹராமா அல்லது ஏதேனும் ஒரு மசாயிலுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டுமென்றால் இமாம் ஷாஃபி அவர்கள் முழு குரானையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பார்கள் அனைத்து ஹதீஸ்களையும் அது சம்பந்தமான ஹதீஸ்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பார்கள் இது மட்டுமல்லாமல் அந்த மசாயில் சம்பந்தமாக அந்த சட்ட விஷயம் சம்பந்தமாக அரபு மொழியில் எழுபது கோணத்தில் அதை பார்ப்பார்கள் அந்த ஒரு சட்ட விஷயத்தை அரபு மொழியின் எழுவது கோணங்களில் பார்ப்பார்கள் இப்போ நாம் வந்து அரபு மொழியை படிக்கணும் அதனுடைய உலூம்களை படிக்கணும் அப்படின்னா பதிமூன்று அல்லது பதினைந்து அது போல தான் நீங்கள் பார்க்கவே முடியும் சர்ஃப் என்று கூறுவார்கள் நஹூ என்று கூறுவார்கள் ரஸ்ம் என்று கூறுவார்கள் அல் இன்ஷா உ அல் பயான் அல் உ அல் மானி கர்து ஷேர் அருது கவாஃபி கதாபா தாரீஹ் வேறு இருக்குது அப்புறம் முத்துன்கள் இருக்குது எப்படி கையாள வேண்டும் என்று நீங்கள் படிக்கணும் என்று விருப்பப்பட்டாலே பதினைந்து அல்லது பதிமூன்று இருபது இதுதான் படிக்க முடியும் இதுதான் இருக்கிறது இப்போது ஆனால் அந்த காலத்தில் அரபு மொழியின் வல்லுனரான இமாம ஷாஃபி எழுபது கோணங்களில் பார்ப்பார்கள் ஒரு சட்ட விஷயத்தை இப்போ யோசித்து பாருங்கள் நேற்று இன்னைக்கின்னு ஒரு சத்திய கொள்கைக்கு வந்து ஆறு மாதம் தான் இருக்கும் இல்லை இஸ்லாத்துக்கு வந்து ஒரு வருடம்தான் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது கிதாபுகளை தமிழில் வாசிச்சுட்டு யூடியூப்பில் ஒரு நூறு வீடியோ இரநூறு வீடியோவை பார்த்துட்டு பத்து எம்பி த்ரீயை கேட்டுட்டு நானும் சட்டம் கொடுப்பேன் நானும் தீர்ப்பு கொடுப்பேன் இது இது என்ன ஜி இது ஹலால் தான் ஜி இது ஹலால் தான் இதுனா ஜி இது ஹராம் தான் என்று வாய் விடுபவர்கள் ஜாக்கிரதை மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்பான் சூரத்துல் இஸ்ராலா அல்லா சுபான தலா சொல்லி காட்டுறான் ல தக்ஃபு மலைசல்கபி இலிம் உங்களுக்கு கல்வி இல்லாத விஷயத்தில் நீங்கள் தொடர வேண்டாம் அதை நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அதில் ஈடுபடாதீங்கன்னு அல்லா சுபான தலா கண்டித்து சொல்கிறான் போங்க போயிட்டு வந்து பழைய கடையில் போங்க அஞ்சு மெடிக்கல் புக்கை வாங்குங்க படிங்க போய் யாருக்கா ஆப்ரேஷன் பண்ணு பண்ணுங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் புக்கு ஒரு அஞ்சு புக்கு வாங்குங்க படித்து முடிங்க போய் ஒரு வீடு கட்டுங்க உதைக்க வரமாட்டாங்களே அதை மட்டும் செய்வதற்கு ஏன் உங்களுக்கு துணிவில்லை மார்க்கம் என்றால் உங்களுக்கு என்ன கில்லுக்கு இல்லையா யார் வேணால் எதை வேணால் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அல்லா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் மார்க்க விஷயத்தில் கல்வி இல்லாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கடுமையான தண்டனைகள் காத்து கொண்டிருக்கிறது மறுமையில் அப்பேற்பட்ட மக்களிலிருந்து அல்லாஹ் எம்மையும் எம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ